இவ்வளவு சிறப்பா இந்த விருதுகள் நடந்துட்டு வருது அப்படின்னா டெஃபினட்டா எங்களோட ஸ்பான்சர்ஸ் அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். பிருத்வி இன்னோவேர்ஸ் வழங்கும் அவல் விருதுகள் பவர்ட் பை மீரா ஆன்டி டான்ட்ரஃப் ஷாம்பூ, சின்ன வெங்காயம், பெரிய வித்தியாசம், எஸ்பிஆர் சிட்டி, சென்னைஸ் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப், அசோசியேட் ஸ்பான்சர் காவேரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், த நியூ ஏஜ் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல், ஸ்பெஷல் பார்ட்னர் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் சில்க் சாரி ஷோரூம் டி நகர், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் ஹிமாலயா நீம் அண்ட் டர்மரிக் சோப், கிளென்சஸ் அண்ட் பியூரிஃபை ஸ்கின், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல். இலக்கிய ஆளுமைக்கான விருது. ஸோ இது வழங்குறதுக்காக இயக்குனர் திரு வசந்தபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இலக்கிய ஆளுமைக்கான விருது யாருக்கு அப்படிங்கிறத இதோ ஏவியில் பார்க்கலாம். செய்தித்தாள் வந்தால் அப்பாவிடம் கொடுக்கவும், கீரைக்காரி வந்தால் அம்மாவை கூப்பிடவும், யாரும் கற்றுக் கொடுக்காமலேயே கற்றுக் கொள்கின்றன குழந்தைகள். ஆ வெண்ணிலாவின் புகழ்பெற்ற கவிதை இது. அரசு பள்ளி ஆசிரியரான ஆ வெண்ணிலா 90களின் பிற்பகுதியில் எழுதத் தொடங்கினார். பெண்கள் குறித்த பழமைவாத கற்பிதங்கள், குடும்ப அமைப்பு, பெண்ணிடம் நிகழ்த்தும் உழைப்பு சுரண்டல்கள் மீதான கடுமையான விமர்சனங்களை படைப்பு மொழியாக்கினார். மாதவிடாய் காலங்களில் மாணவிகள் படும் இன்னல்களை பற்றி ஆனந்த விகடனில் இவர் எழுதிய கவிதையை படித்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அரசு பள்ளிகளுக்கு கூடுதலான கழிவறைகளை கட்டித்தர உத்தரவிட்டது. சாதி சடங்கு மறுப்பு திருமணம், அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்த்தது, தந்தை இறந்தபோது ஒரே மகளான இவரே கொள்ளி வைத்தது என எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இயங்கும் இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். இன்முகமாய் பன்முகம் காட்டும் ஆ வெண்ணிலாவுக்கு இலக்கிய ஆளுமை விருது வழங்கி பெருமை கொள்கிறது அவள் விகடன். உங்களுக்கு இந்த விருது கிடைச்சதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். விருது தனி நபராக எந்த விதத்தில் நமக்கு முக்கியம் அப்படின்றது யோசிக்கிறத விட அது கொடுக்குற அங்கீகாரம் சார்ந்த ஒரு வெளிச்சம், அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அப்புறம் நம்ம நீண்ட தூரம் பயணம் செய்துக்கிட்டு இருக்கும்போது நாம் சென்று கொண்டிருக்கும் பயணம் சரிதானா, சரியான பாதையில் தீர்மானமாக சென்று கொண்டிருக்கிறோமா அப்படின்றதுக்கான உறுதிப்படுத்துதல் தான் இந்த விருதை நான் வந்து பார்க்குறேன். நன்றி மேடம், நன்றி நன்றி. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நிறைய ஈவெண்ட்ஸ் போகிறீங்க, பிஸியாக இருப்பீங்க, ஷோஸ்லாம் பண்ணுறீங்களா, அப்போது உங்கள் குழந்தைய நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? என் குழந்தைய வந்து இன்றைக்கி கூட வந்து வெளியில் கிளம்பும்போது அவன் பார்த்த பார்வையில் அடடா ஏமாற்றிட்டு வெளியில் வரோமே அப்படிங்கிற ஒரு அந்த கில்ட் ஃபீலிங் தான் வந்து ஜாஸ்தி இருந்தது. ஏன்னா குழந்தைகள் அவ்வளோ ஸ்பெஷல் இல்லையா நமக்கு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து குழந்தைங்களோட பாதுகாப்புக்காகவும் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதுக்காகவும் எப்படிலாம் அவங்களை பார்த்துக்கணுன்றதுக்காகவும் நிறைய வீடியோஸ் போடுறீங்கல்ல, ஸோ அது ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அந்த பீக் ஆஃப் மை கெரியர் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது சரி ஓகே நான் வந்து இந்த பிரேக்கை எடுத்தே ஆகணும் என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரேக் எடுக்கும்போது நிறைய கேள்விகள் எனக்குள்ள. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, குழந்தை இப்படி பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணும், இப்படி நடக்கூடாது, இப்படி ஓடக்கூடாது, அப்படி உட்காரக்கூடாது, குழந்தை என்னெல்லாம் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்ன உடனே நமக்கே வந்து அவ்வளோ வந்து ஒரு பயம் வந்துடும். ஐயோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டாடி போயிடும். அப்படி இருக்கும்போது என் வீட்டு பெரியவங்க ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் இவங்க கிட்டலாம் வந்து கேட்கும்போது என்னென்ன விஷயங்கள் நான் புதுசாக கற்றுக்கிட்டேனோ அதெல்லாம் வந்து பகிரணும் அப்படின்னு ஆரம்பிச்சு தான். அதில் முதல்ல ஆரம்பித்தது பிரஸ்ட் ஃபீடிங் பற்றின வீடியோஸ் மட்டும்தான். அதில் முதல் 6 மாதம் குழந்தைக்கு தண்ணி கூட கொடுக்க வேண்டாம், தாய்ப்பால் மட்டுமே அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட முதல் விஷயம். பப்ளிக்கில் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாம், அது தப்பில்லை, அதை தப்பான விஷயமாக பார்க்கக்கூடாது, ஒரு ஷையாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்க கேட்க நான் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம்
பயங்கரமா வந்து அவேர்னஸ் வீடியோவா போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதை பார்த்து நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க, இன்ஸ்பிரேஷனா எடுத்துருக்காங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பாராட்டு. இந்த இடத்துல ஏன்டா இதை கேட்ட அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, ஸோ குழந்தைங்களோட டபுள் ப்ரொடெக்ஷனுக்காக சின்னதா ஒரு வழி இருக்கு, அதை நீங்க பண்ணாலே போதும். ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்ட ஹிமாலயா நீம் அண்ட் டர்மரிக் சோப் பயன்படுத்தினா அவங்களோட சர்மத்துக்கு ஒரு டபுள் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஒரு ஃபியூச்சர் தந்தை வந்து இவ்வளவு வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. தேங்க்யூ சோ மச். அடுத்த அவார்ட் கேட்டகரிக்குள்ள காலடி எடுத்து வைக்க போகிறோம். பெஸ்ட் மாம் அப்படின்ற அவார்ட் குள்ள போறோம். முதல்ல வந்து திரு கஸ்தூரி ராஜா அவர்களையும் மேடை கழிக்கிறோம். திருமிகு விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா அவர்களையும் மேடை கழிக்கிறோம். அவரோடு சேர்ந்து திருமிகு லக்ஷ்மி ரவிச்சந்தர் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். வி வுட் ஆல்சோ லைக் டு வெல்கம் என் ராமசுப்ரமணியம், ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் சவுத் கன்சியூமர் ப்ராடக்ட் டிவிஷன், த ஹிமாலயா ட்ரக் கம்பெனி. ஸோ பெஸ்ட் மாம் அப்படிங்கிற அவார்ட் கேட்டகரி, இரண்டு சிறந்த தாய்மார்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு தாய் வந்து பெருமைப்படுற விஷயம் என்னென்னா, நம்ம பசங்க வளர்ந்து நமக்கு பெருமை சேர்க்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க சாதிச்சதெல்லாம் மறந்துடுவாங்க, என் குழந்தை இப்படி அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் ரெண்டு பேருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய தாய்மார்கள் தான். ஏன்னா யூ ஹவ் கிவன் த ஸ்டார்ஸ் டு த இண்டஸ்ட்ரி. அதில் முதல்ல அனிருத் அவர்களுடைய அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர் டு ப்ரெசென்ட் த பெஸ்ட் மாம் அவார்ட். And also very proud and happy to share this space with Vijima. So next, Danush sir பத்தி கேக்க போறோம் உங்ககிட்ட. சின்ன வயசுல செல்வராகவன் சாரோட லவ்க்குலாம் தனுஷ் சார் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காருனாங்க, தூது போயிருக்காருனாங்க, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும், இப்படி தெரியாமல் இருக்கும். என்னம்மா பண்ணார் உங்ககிட்டலாம் சொல்லுவாரா? இப்போலாம் எல்லாம் அம்மாட்ட எல்லாமே சொல்லுவாங்க, எதுவுமே மறைக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாமே சொல்லுவாங்க. நானும் அவங்களோட ஃப்ரெண்டியா அப்படியே. அண்ட் கஸ்தூரி ராஜா சார், உங்ககிட்ட கேட்கணும், எப்பவுமே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா ஹீரோவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஏதாவதுன்னா அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவாங்க. அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் உண்டு. நீங்கள் அவங்கள சூப்பர் மாமா பார்த்த தருணங்கள் இருக்கா? அவர் தனுஷ் சொல்லியிருக்கார் ஒரு டைலாக், அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, நாய் நரி பூனை காக்கா குருவி, அது என்னமோ ஒரு அட்ராக்ஷன், அம்மானா எல்லாமே சரண்டர். அதனால் அவங்களும் அவர் எப்போவுமே அம்மா செல்லந்தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பெஸ்ட் மாம் அப்படின்ற இந்த கேட்டகரியில் யார் விருது வாங்க போகிறாங்க அப்படின்றத ஏவியில் பார்க்க போகிறோம். ஏவி ப்ளீஸ். பின்னணி பாடகி கண்ணம்மா ஜோதியின் குரல் நம் பலருக்கும் பரிச்சயமான ஒன்று. ஆனால் ஜோதிக்கு தெரிந்ததெல்லாம் அவரின் அம்மாவின் குரலும் அரவணைப்பும் மட்டுமே. பிறப்பிலேயே மூளை வளர்ச்சியில் சிக்கலோடு பிறந்த பார்வை சவால் கொண்ட குழந்தை ஜோதி. உள்ளுறுப்புகள் சார்ந்த சிக்கல்களும் ஜோதிக்கு ஏராளம். மருத்துவம் கை கொடுத்த போதும் உறவுகள் உதவிக்கு வரவில்லை. அவரின் உச்சபட்ச ஆசை ஜோதிக்கு சுயமாக அனைத்தையும் எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே. மகளுக்கு பாதுகாப்பான சூழலையும் வாழ்வையும் ஏற்படுத்தி கொடுக்க தொடர்ந்து போராடும் கலைச்செல்வி குறைபாடுள்ள குழந்தை என நினைத்து ஜோதியை வீட்டோடு அடைக்கவில்லை. இன்று ஜோதியின் கச்சேரி நடக்காத நாடுகளையும் அவர் வாங்காத விருதுகளையும் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அத்தகைய சாதனை பெண்ணான ஜோதி எதற்கும் எப்போதும் பயந்ததே இல்லை. காரணம், அவரின் ஒரே நம்பிக்கையான அம்மா. இந்த அன்பு அம்மாவுக்கு பெஸ்ட் மாம் விருது வழங்கி அகம் மகிழ்கிறது அவள் விகடன். திருமிகு கலை செல்வி அவர்கள் மேடைக்கு வரவும். எவ்ரி மாம் இஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச விருது கூட தன் பெண்ணை தான் போய் சேரும் அப்படின்னு அவ்வளோ அழகாக வந்து வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு? அவள் விகடனில் இது பண்ணும்பொழுது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. எங்கள் அம்மா அவார்டு வாங்குறாங்க, நானும் வாங்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு குட்டி ஜானகி மாதிரி நான் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. எத்தனையோ பேர் சாதிச்சவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் இப்போ காட்டிகிட்டு இருந்தாங்க. எங்களோட வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் போராட்டம் நிறைஞ்சது தான். ஆனால் சாதனைன்னா ஒரு ஒரு நாளும் குழந்தை ஏதாவது சந்தோஷமாக கற்றுக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் என்ன மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனோட அம்மாங்களுக்கு இருக்கும். எந்த சக்ஸஸோ இல்லையோ, வாழ்க்கையில் நிம்மதி ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும்.
ஸோ நாங்கள்லாம் மரணத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால் வாழ இனிமேல் தான் ஒரு ஒரு அடியாக ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக முயற்சி எடுப்போம்னு நம்புகிறேன். என்ன மாதிரி இருக்கிற சிங்கிள் பேரண்ட்ஸ் பயப்படக்கூடாது. கண்டிப்பாக நாங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம்னு, ஏன்னா 15% ஆஃப் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குங்கிறாங்க. என்ன நடக்கும்னுலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்களும் எல்லாத்துலேயும் ஈக்குவல் தான் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஜெயிப்போமான்னு தெரியாது, ஆனால் ஜெயிக்க முயற்சி எடுத்துகிட்டு தான் இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. கண்டிப்பாக என் மகள் எனக்கு அப்புறம் இந்த உலகத்தில் சில நல்ல உறவுகளை ஏற்படுத்த முயற்சி எடுக்கிறேன். எங்கள் குழந்தைங்க படிக்கணும், அதுக்கு எல்லாரும் உதவி செய்யணும். அதுதான் என்னோட பெரிய ஆசை. என் மகள் உங்களுக்காக பாடுவா, நீங்கள் அவசியம் கேட்கணும். பியூட்டிஃபுல் மொமெண்ட். நிறைய ஃபங்க்ஷன்ஸில் செலிபிரிட்டிஸ் ஆனர் பண்ணுவாங்க, பட் இவங்களை நீங்கள் ஆனர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வி ஆர் வெரி பிளெஸ்ட் அண்ட் வெரி ப்ரவுட் இவங்க இந்த மாதிரி ஒரு மதருக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கும் எங்கள் கையால் அவார்டு கொடுக்கறது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1954 நாங்கள் இருந்தபோது குழந்தைகள் வந்தபோது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குழந்தை ஒன்றும் பண்ண முடியாத போறச்ச அழத்து அழற தவிர வி கெனாட் டூ எனி திங் அதர் தென் கிரைங். டுடே ஐ கேன் டெல் யூ 65% ஆஃப் மை சில்ட்ரன் கோ பேக் டு நார்மல் லிவிங். நயன்தாரா உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரெண்டு லைன் பேசுனீங்கன்னா போடா போ. உனக்கு தேன் மொழி கனி மொழின்னு எவ்வளாச்சும் வாக்கிய வரல தெரிஞ்சிட்டு இருப்பா, நாளா உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஹலோ, எனக்கு எங்கள் அப்பா நாங்கள் தான் பயம், மற்றபடி ஐ லவ் யூங்க. என் ஹஸ்பண்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்காருப்பா, நீ வர. உனக்காக வாழ நினைக்கிறேன். உங்களை நாங்கள் ரியல் கப்பிள் அப்படின்னு கூப்பிடணுமா இல்லை ரீல் கப்பிள்னு கூப்பிடணுமா? ஏன்னா அஃபிஷியலாக எங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வராதனால எப்படி கூப்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்லை அப்படியே இருக்கட்டும், மர்மமாகவே அப்படியே அந்த சஸ்பென்ஸ் இருந்தால் தான் எப்பவுமே த்ரில்லாக இருக்கும்ல.